இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இடம் தான் பாரிஸோட ஈஃபில் டவருக்கும் லூவர் மியூசியத்துக்கும் நடுவில் இருக்கும். ஈஃபில் டவர் மேலே ஏறி பார்க்குறது ஒரு அழகு அப்படின்னா, அது தூரந்து ரசிக்கிறது ரொம்பவே அழகு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப இயற்கையோ பச்சை பசியல்னு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர் தூரமாக இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது பக்கத்துலேயே அந்த ஒரு பெரிய ஒரு ரங்கராட்டினம் இருக்கும். நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடமும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம லூவர் மியூசியம் கிட்டே போகலாம். இது லூவர் மியூசியத்தை சுற்றி இருக்கிற அந்த கட்டிட அமைப்புகள் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஒரு நியூ மேரிட் கப்புளும் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து விதவிதமாக அந்த ட்ரையாங்கிள் அந்த மியூசியத்தை வந்துட்டு அப்படி டச் பண்ணுற மாதிரி மேலே இருக்க மாதிரி எல்லாம் நின்று விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பார்த்தோம், இருந்தாலும் எங்களால் அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்க முடியல. இங்கே இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து பாரிஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பஸ் அவைலபிள் இருக்கும். இவங்க ஆல்மோஸ்ட் பாரிஸில் இருக்கிற எல்லா இடமுமே சுற்றி காமிச்சிருவாங்க. இந்த பஸ்ஸில் நம்ம ஒன் டே டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பாரிஸை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துடலாம். இது கொஞ்சம் எக்கானமியாக இருக்கும் டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு. ஆனால் எல்லா இடமும் ஒரே நாளில் பார்க்கவே முடியாது. ஓகே, இப்போ லூவர் மியூசியத்துக்கு உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அழகழகாக இந்த மாதிரி பழங்கால பெயிண்டிங்ஸ் நிறையவே இருக்கும். யாருக்கெல்லாம் பெயிண்டிங்ஸை ரொம்ப ரசிக்க பிடிக்குமோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி முன்னாடி உட்காந்து அதனோட அழகை அப்படியே ரசித்து பார்ப்பாங்க. அதோட கூடவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பழங்கால கிரேக்க சிற்பங்கள் வந்து நிறையவே இருக்குது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சிலைகளை ரசிக்க பிடிக்குமோ அவங்களும் இதை ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகழகான விதவிதமான சிற்பங்கள்லாம் இங்கே செதுக்கி பழங்கால சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் இதில் இந்த இமேஜை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். கூடவே இங்கே ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தமான மோனாலிசாவோட பெயிண்டிங் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இதுதான் உள்ளே இருக்கிற இடங்கள். அங்கேனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் அந்த இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த லூவர் மியூசியத்தை சுற்றியுமே இந்த மாதிரி தான் என்னோடய பில்டிங் செட்டப் எல்லாமே ரொம்பவே ரொம்ப ஆர்கிடெக்சரலாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. இங்கே அவ்வளோ க்யூப் இருந்திருந்தது லூவர் மியூசியத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த டூரிஸ்ட் தான் இங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. இங்கே இப்போது வெயில் நாள் கிட்டத்தட்ட இந்த வீடியோ நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆகஸ்ட் மந்த் இங்கே நல்ல வெயில் நாள் அப்படின்றதுனால டூரிஸ்ட் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. எல்லாருமே அவ்வளோ அழகாக ரசித்து ஒவ்வொரு இடங்களையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இங்கே எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிற்பங்கள் தான் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குதிரை மேலே இருக்க மாதிரி எல்லாமே பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா போர் செய்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹைட்டு வந்து அந்த பிரமிடை கவர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி தான் வந்து ஒரு டவர் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லோரும் அது மேலே ஏறி நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.